வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிருக்கு. மழை பெய்யவும் பாருங்கள், மரமெல்லாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குது. இது வந்து குளுமிச்ச மரம் பாருங்கள், குளுமிச்சங்காய் காமிக்கிறேன் பாருங்கள். நேற்று மழை பெய்யவும் ரொம்ப மரமெல்லாம் செழிப்பாக இருக்குது. குளுமிச்சம்பழம்லாம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கொய்யா மரத்தில் எல்லாம் காயெல்லாம் பெருசு பெருசு ஆயிடுச்சு. இங்கே ஒரு கொய்யா பாருங்கள், கொய்யாலாம் கீழே விழுந்து கிடக்கு பாருங்கள், குருவி கடிச்சு கடிச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கத்தாழை பாருங்கள், பூ வச்சுருக்கு பாருங்கள். க்ளோஸ் அப்பாக காமிக்கிறேன், இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ரெண்டு மூணு நாள் மழை பெய்யும் பாருங்கள் என்ன எப்படி இருக்குன்ட்டு. குருவி சத்தம் கேட்குது. மாதுளை பாருங்கள், மாதுளை காய், இங்கேயும் ஒரு காய் பக்கமாகவே தொங்குது. சீத்தாப்பழமும் பாருங்கள், பக்கமாக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு பழம்லாம். இது வந்து முள்ளங்கி செடி, இது கீழே தான் வந்து முள்ளங்கி வரும். இது வச்சுருக்கோம் நாங்கள். இங்கே பாருங்கள், முள்ளங்கி செடி காமிக்கிறேன். இது வந்து விதை போட்டு தான் இது வந்து வரும், இந்த முள்ளங்கி. இதுக்கு கீழே தான் வந்து முள்ளங்கி இருக்கும். ஆமாம், அப்படி இந்த லீஃபை வந்து எடுப்போம் பாருங்களேன். லீஃபை தூக்கி விட்டோம்னா அடியில் இருக்கும் முள்ளங்கி. வந்து வந்துருச்சு அப்படின்னா மேலே தெரியும் இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் முள்ளங்கி. பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா அவரைக்கொடி. இங்கே பாருங்கள், இங்கேருந்து காமிக்கிறேன். இதுக்கு வந்து பந்தல் போட்டு வச்சுருக்கோம். இந்த கோழி அவரன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அவரைக்காய் கொடி பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன். பந்தல் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த அவரை கொடிக்கு. இது அப்படியே சீத்தாப்பழம், சீத்தாப்பழம் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்றும் பாருங்கள். அப்புறம் எல்லாம் வாழைத்தார் வச்சுருக்கு. இங்கேயும் பாருங்கள் வாழைத்தார். மழை பெய்யவும் பாருங்கள் எங்கள் இடம் எப்படி இருக்குன்னு. எங்கள் தோட்டம் அப்படியே காமிக்கிறேன். இது சுண்டக்காய் செடி பாருங்கள், எப்படி இந்த மலைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கு. இது என்ன கொடி அப்படின்னா தட்டக்காயின்னு சொல்லுவாங்க பாருங்கள், நீட்டமாக இருக்கும்ல அதோட கொடி. இது மாதிரி கொய்யாப்பழம் மரத்தில் ஏற்றி விட்ருக்கோம். கொய்யாப்பழம், முழு நெல்லிக்காய் மரத்தில் ஏற்றி விட்ருக்கோம் இந்த கொடி. இங்கே பாருங்கள், கத்திரிக்காயெலாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு குட்டி, இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அப்புறம் அங்கே அங்கே ஒன்று இருக்கு பாருங்கள். இந்த
இங்க ஒரு கத்திரிக்காய். இந்த புளிச்சக்கீரை பாருங்க எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருச்சு, நல்லா அடர்த்தியா வளர்ந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.